வெல்கம் டு செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு முக்கியமான பதிவு தான். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து நிறைய ஹேர் க்ரோத் வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு இட்ஸ் டேக் மோர் டைம், நிறைய நாள் வந்துட்டு அதை எடுத்துக்கும். பட் ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெமெடி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினாக்சிலின் யூஸ் பண்ணால் அப்படின்னா ஹேர் ஃபால்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சில பேரோட ஹார்மோன்ஸ் பிரச்சனைனாலும் வந்துட்டு அந்த மாதிரி கூட ஏற்படலாம். ஸோ இப்போ வந்துட்டு மினாக்சிலின்னு சொன்ன மாதிரி நிறைய கெமிக்கல் கண்டென்ட் இருக்கக்கூடியதை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு ஹேர் ஃபால் ஏற்படுச்சு அப்படின்னா அதை எளிமையாக எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் கலந்த சாம்பிளாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஹேர் ஃபால்ஸ் வந்து அதிகமாக ஏற்படுது. என்றைக்குமே வந்து கெமிக்கல் கலந்த சாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பண்ணுறது பெட்டர் ரிசல்ட், ஹேர் ஃபால் வந்து குறையும். ஸோ அதனால் நம்ம அது வந்துட்டு பெட்டர் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹேர் ரெமெடி வந்துட்டு வீக்லி வந்து ட்வைஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும், நம்மளோட ஹேர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து உதிருதை ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதே மாதிரி பொடுகு எல்லா பிரச்சனையும் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு இதை சரி பண்ணலாம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க வந்துட்டு ஹோம்வுட் டீ, அதாவது க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த க்ரீன் டீ அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய விதமான க்ரீன் டீஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய கிடைக்குது. பட் க்ரீன் டீ அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து தூளாக இருக்காது, ஒரு இலை மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, டீ எஸ்டேட்டில் டேரெக்டாக வந்து ஊட்டிலேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நீல் கிரீஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 250 வரும். ஸோ 250 கிராம்ஸ் வந்து 250 ருபீஸ். இதோட இலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நேச்சுரல் க்ரீன் டீ. ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம டீ தூள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா க்ரீன் டீ கிடையாது, இது ஒரு நேச்சுரலான க்ரீன் லீஃப்ஸ். இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லுக்கு, நீங்கள் அதை பார்த்து கூட பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம க்ரீன் டீ வந்து எக்ஸ்ட்ராக்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நான் 100 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், கூட வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து நான் க்ரீன் டீ லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ அடுத்தது வந்து நமக்கு தேவையானது வந்து வெந்தயம். வெந்தயத்தில் வந்து நிறைய வந்து விதமான சத்துக்கள் இருக்குது, முடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு வெந்தயம் இருக்குது. ஸோ வெந்தயத்தை வந்து நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு இந்த வாட்டர் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சா கூட வந்துட்டு நம்மளோட உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு இது பயன்படும். ஸோ வெந்தயம் வந்துட்டு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தேங்காய். தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு அதிகமான விட்டமின் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட தலையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய பொடுகு போன்றவற்றை சரி பண்றதுக்கு வந்துட்டு இந்த தேங்காய் வந்து பயன்படும். ஸோ இந்த இருக்கக்கூடிய தேங்காய் பாலை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெந்தயம் இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயத்தை வந்து நல்லா நம்ம வந்து நைஸாக அரைச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்துட்டு க்ரீன் டீ வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ க்ரீன் டீ பார்த்தீங்க அப்படின்னா இலையெல்லாம் வந்து நல்லா விரிஞ்சு க்ரீன் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நமக்கு இறங்கிருச்சு. இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கூடிய க்ரீன் டீ வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் வந்து நம்ம இந்த வெந்தயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய இந்த தேங்காய் பால். ஸோ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வந்து ஃபுல்லாக தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 hour வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் ரன்னிங் டேப்பில் வந்தே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ரெமெடி. நிறைய பேருக்கு ஹேர் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, இதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2 வாரம் மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்டாப் ஆயிரும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் ஃபர்தர் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கொடுங்க. தேங்க்யூ.